தமிழஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகிற சனிப்பெயர்ச்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் 27 தேதி அதிகாலை 5:22 மணிக்கு நிகழ உள்ளது. இந்த நிகழ்வின் பொழுது சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சியாக உள்ளார். ஒரு ராசிக்கு பொதுவாக இரண்டாம் இடமான தன வாக்குஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கும் நிலை பாதசனி என்று பெயர். எனவே தனுசு ராசியினர் பாதசனியில் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போகிறீர்கள் என்பதனை சுருக்கமாக காண்போம். பொதுவாகவே பாதசனி நடக்கும் பொழுது அவரின் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் திருமணம் அல்லது குழந்தை பேர் மூலம் அதிகரிக்கும். அதனால் இந்த அமைப்பின் பொழுது பலருக்கு திருமண பாக்கியம் நிச்சயம் ஏற்பட போகிறது. எனவே தனுசு ராசி நபர்களுக்கு இதனால் வரை இருந்து வந்த திருமண தடை முற்றிலும் நீங்க போகிறது. மேலும் பொருளாதார நிலையில் இருந்து வந்த மந்த நிலை நீங்கி முன்னேற்றம் பெற ஆரம்பிக்கப் போகிறீர்கள் இந்த பாதசனி காலகட்டத்தில். மேலும் எந்த ஒரு செயலையும் நம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு இலக்கையும் அடையப் போகிறீர்கள். எனவே உங்களது மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கப் போகிறது. ஏழரை சனியின் இறுதியாக பாதசனி வருகிறது. எனவே ஏழரை சனியின் ஜென்ம சனி விரய சனிகளை விட குறைவான கெடுபலன் தான் சனி பகவான் இந்த பாதசனி காலகட்டத்தில் உங்களுக்கு தரப்போகிறார். சனியினால் குறைவான கெடுபலன்களை பெற்றாலும் தனுசு ராசி அன்பர்கள் அடுத்த 2.5 ஆண்டுகாலம் சற்று கவனமாக இருந்தால் தேவையற்ற இழப்புகளையும் விரயம் நிகழாமலும் தவிர்த்துக் கொள்ளலாம். குடும்பம், உங்களின் குடும்ப உறுப்பினர்களின் அன்பும் ஆதரவையும் பெறப்போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில். திருமணம் வயதில் உள்ள இளைஞர் இளைஞிகளுக்கு திருமண பாக்கியம் நிச்சயம் கிடைக்கப் பெறப்போகிறீர்கள். குழந்தை பேருக்கான சிகிச்சை எடுப்பதற்கு சிறந்த காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையப் போகிறது. அதன் மூலம் பிள்ளை பெறும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் தேவையற்ற வாக்குறுதிகளை மட்டும் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். மேலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம் இந்த காலகட்டத்தில். வேலை, இதுவரை உத்தியோகத்தில் இருந்து வந்த தடங்கல்களும் மனசங்கடங்களும் முற்றிலும் தீரப்போகிறது. மேலதிகாரிகள் அனுசரித்து செல்வார்கள் உங்களை. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான முன்னேற்ற நிலையை நீங்களே பார்க்க முடியும். உத்தியோகம் தொடர்பான உதவிகளை உங்கள் சக பணியாளர்கள் உங்களுக்கு செய்து கொடுப்பார்கள். மேலதிகாரிகள் வழிகாட்டுதலால் உங்களது இலக்கை எளிதில் அடைந்து விடுவீர்கள். அதனால் உங்கள் துறையில் நல்ல மதிப்பு மரியாதையும் பெறப்போகிறீர்கள். அரசு வேலை செய்பவர்கள் எதிர்பாராத முன்னேற்றத்தை அடையப் போகிறீர்கள். வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பியபடி அதிக சம்பளத்துடன் புதிய வேலையும் கிடைக்கப்பெறுவீர்கள். தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடு செய்வதில் அதிக கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. சந்தை நிலவரத்தை அறிந்து கொள்வதும் துறை ரீதியான ஆலோசனை பெறுவதும் இந்த காலகட்டத்தில் நல்லது. தொழிலை பொறுமையுடன் அணுகுவதும் அவசியம் இந்த காலகட்டத்தில். சிலர் உங்களது சேமிப்பின் மூலம் தொழிலை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய தொழில் தொடங்குவதோ போன்ற சுபவிரய செலவுகளாக மாற்றிக்கொள்வீர்கள். உங்களது வேலையாட்களை பொறுமையுடன் கையாண்டால் உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். தொழிலில் போட்டிகள் குறையப் போகிறது இந்த காலகட்டத்தில். எனவே எதிரிகளின் தொழில்தர ஒழிந்து லாபங்கள் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. மேலும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பான தொழில் ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் பெறுவீர்கள். பெண்கள், திருமணம் மற்றும் குழந்தை பேறு போன்றவற்றுக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு விரைவில் நல்ல தகவலை கேட்பீர்கள். தொழில் செய்யக்கூடிய பெண்கள் நிதானத்தை கடைபிடித்தால் முன்னேற்றம் பல மடங்காக இருக்கும் இந்த காலகட்டத்தில். இதுவரை தடைபெற்றுக் கொண்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள் இந்த காலகட்டத்தில். மேலும் குடும்பத்தை அனுசரித்து செல்வதன் மூலம் நல்ல பெயரும் கிடைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில். துணைவரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். எந்த விஷயத்திலும் தைரியத்துடன் களமிறங்குவீர்கள். தைரியமாக முடிவெடுப்பதன் மூலம் நல்ல லாபத்தையும் பெறப்போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வேலைவாய்ப்புகளும் கிடைக்கப் போகிறது. தனுசு ராசி அன்பர்களே, சனி பகவான் இந்த பாதசனி காலகட்டத்தில் உங்களுக்கு குறைவான தாக்கத்தை கொடுத்தாலும் சனி பகவான் 11/5/2021 முதல் 26/9/2021 வரை சனி பகவான் வக்ரநிலைக்கு செல்வதால் பொருளிழப்போ தேவையற்ற விரய செலவோ ஏற்படும். மேலும் சில முயற்சிகளில் தோல்வி ஏற்படலாம். எனவே இந்த காலகட்டத்தில் அனைத்து விஷயங்களிலும் கவனமாக இருப்பது நல்லது. பரிகாரம், சனிக்கிழமைகளின் அனுமனையும் சனி பகவானையும் வழிபட்டு வர உங்கள் குறைகள் நீங்கி நல்ல பலன் கிடைக்கும். நன்றி.